மதுரையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை திருவிழா பக்தர்கள் பங்களிப்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழா முடிந்துவிட்ட நிலையில் கள்ளழகர் சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இன்று இறங்கிய போது அதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் மதுரை நகரமே குலுங்கியது. கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு வருவதற்கு முன்பே ஆற்றுப்பாலம், ஆற்றுக்குள் கள்ளழகர் இறங்கும் பகுதியான ஆழ்வார்புரம், கோரிப்பாளையம் பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டமே காணப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் கூட்டத்தில் சிக்கி தவிப்புக்குள்ளானார்கள். அவர்கள் அங்கிருந்து நகர்ந்தால் போதும் என்று நினைத்தாலும் அதற்கும் கூட வழி கிடைக்கவில்லை. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்ட பலரும் மூச்சுவிட சிரமப்பட்டனர். சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. மேலும் பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சுமார் 60 வயது மூதாட்டி மற்றும் 40 வயது ஆண் பரிதாபமாக உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் 2 பேர் பலியான சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட கலெக்டர் அன்னிசேகர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர். அவர்கள் பலியானவர்களின் உடல்களை பார்த்தனர். பின்னர் காயத்துடன் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்த 11 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு காலையில் சரியாக 6:20 மணிக்கு வைகாட்டில் இறங்கக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சி முடிவிட்டது. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் இருந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமாக இருந்தாலும் சரி, கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு 2 தினங்களாகவும் காவல்துறை முழு பாதுகாப்போடும் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் அந்த திருவிழாவிற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவமனையில் வந்து சேர்க்கிற போது 11 பேர்கள் மூச்சுத்திணறலோடு அவர்கள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய சிகிச்சைக்காக முழு செலவையும் அரசை ஏற்றுக்கொள்கிறது. அதே நேரத்தில் இறந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் அந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் தலா 10 லட்சம் ரூபாய் வீதமும், சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய உத்தரவின் பேரில் அறிவித்திருக்கிறோம். இந்த துயர சம்பவத்தை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகவும் வேதனையுற்று உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு, இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், சாதாரணமாக காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட ஆணையிட்டுள்ளாா்.